गुड मॉर्निंग स्टूडेंट्स इंब यूनिट मॉड्यूल फोर पाकपर मॉड्यूल फोर ना पाकपर अब लेंसला फ्लेमिंग्स लेफ्ट हैंड रूल अब फ्लेमिंग्स राइट हैंड रूल मूणु विषयते दा पाकपर फर्स्ट नम पाकपर लेंसला लेंसला वो सिंपला एपड़ी सोलला अब एफेक्ट अपोसेस द कॉज अब तमिल अब पाती ஒரு விஷயம் உருவாச்சு அப்படினா அது உருவாகிறதுக்கு காரணமா இருக்குறதே எதிர்க்கிறது தான் எஃபெக்ட் அப்போசஸ் தி காஸ் அப்படினு சொல்றோம் அப்ப ஒரு சில விஷயங்களை பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பிள்ளையில இருந்து நம்ம அப்பா வந்து நம்மள எல்லா விஷயத்தையும் வளர்த்து கொண்டு வருவாங்க நம்ம பெரிய பெரியவங்கள ஆனவுடனே நமக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சதுக்கு காரணமே அவங்களா தான் இருக்கும் ஆனா நம்ம அவங்கள எதிர்த்து நிற்போம் இல்லையா அதுதான் எஃபெக்ட் அப்போசஸ் தி காஸ் இது எலக்ட்ரிக்கல்ல இதுக்கு எப்படி சம்பந்தப்படுது அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா ஒரு கண்டக்டர் இருக்குது அப்படினா அந்த கண்டக்டர்ல கரண்ட் கண்டக்டர்ல லிங்க் ஆயிருக்க ஃப்ளக்ஸ் மாறறப்ப நமக்கு EMF இன்டியூஸ் ஆகும் அப்படினா ஃபாரடேஸ் ஃபர்ஸ்ட் லா whenever a conductor link ஃப்ளக்ஸ் linked with the conductor changes an EMF is induced அப்படினு சொல்றோம் இல்லையா அதே மாதிரி இங்க நமக்கு என்ன ஆகுது அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு கண்டக்டர் கூட லிங்க் ஆயிருக்க ஃப்ளக்ஸ் மாறறப்ப அதுல எனக்கு என்ன ஆகும்னா ஒரு வோல்டேஜ் உருவாகும் இந்த உருவாகுற வோல்டேஜ் என்ன பண்ணும் அப்படினு பாத்தீங்கன்னா மறுபடியும் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகாத மாதிரி அதை எதிர்த்து நிக்கும் மேற்கொண்டு ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகாம அதை எதிர்க்கும் இந்த இந்த வோல்டேஜ் இததான் லென்ஸ்லா வந்து சொல்லுது எஃபெக்ட் அப்போசஸ் தி காஸ் சோ லென்ஸ்லாவோட பேசிக் விஷயம் வந்து என்ன அப்படினா நிறைய சர்க்கியூட்டை நம்ம அனலைஸ் பண்ண போறோம் இப்ப டிரான்ஸ்ஃபார்மரை நம்ம அனலைஸ் பண்ண போறோம் டிரான்ஸ்ஃபார்மர்ல எப்படி ஃப்ளக்ஸ் உருவாகுது அந்த ஃப்ளக்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்றப்ப நமக்கு இந்த லென்ஸ்ல வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு பேசிக்கா இத பத்தி தெரிய வேண்டியது என்ன அப்படினா ஒரு வோல்டேஜ் வந்து ஃப்ளக்ஸ் மாற்றத்தினால உருவாச்சு அப்படினா அந்த வோல்டேஜ் வந்து என்ன பண்ணும் அப்படினா அந்த வோல்டேஜ்னால ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகலாம் அந்த ஃப்ளோ ஆகுற கரண்ட்னால வந்து ஒரு ஃப்ளக்ஸ் உருவாகலாம் அப்ப அந்த ஃப்ளக்ஸும் இந்த ஃப்ளக்ஸும் எப்படி இருக்கும்னா ஒண்ணு ஒண்ணு எதிர்த்துட்டு இருக்கும் இத தான் நம்ம என்ன சொல்றோம்னா எஃபெக்ட் அப்போசஸ் தி காஸ் அப்படினு சொல்றோம் சோ இந்த லென்ஸ்ல வந்து நம்ம உங்களுக்கு இன்னும் எப்ப புரியும் அப்படினா நம்ம செல்ஃப் இன்டியூஸ்டு மியூச்சுவல் இன்டியூஸ்டு EMF அதுக்கு அப்புறம் டிரான்ஸ்ஃபார்மரோட வொர்க்கிங் படிக்கிறப்ப இன்னும் தெளிவா புரியும் அடுத்து நம்ம பார்க்க போறது ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் அண்ட் ரைட் ஹேண்ட் ரூல் இது எதுக்கு சார் நான் படிக்க போறேன் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு கரண்ட் கேரியிங் கண்டக்டர் இருக்குது அப்படின்னா ஒரு கண்டக்டர்ல கரண்ட் ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா அதை சுத்தி ஒரு காந்தப்புலன் வந்து உருவாகும் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா உருவாகும் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கண்டக்டரை வந்து கண்டக்டர் மேல ஒரு விசையை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கொடுக்கும் ஒரு ஃபோர்ஸ் வந்து அதுல உருவாகும் அதே மாதிரி நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு கண்டக்டரை வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள கொண்டு போறேன் அப்படின்னா சோ ஃபோர்ஸா நான் அந்த கண்டக்டரை கொண்டு போகும்போது அதுல எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கரண்ட் வந்து உருவாகும் சோ இந்த ரெண்டு இதுலயும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு கண்டக்டர் இருக்கு ஃபோர்ஸ் இருக்கு இந்த மூணுமே இருக்குது இந்த மூணுக்கும் இருக்க தொடர்ப மூணும் எந்தெந்த திசையில இருக்கும் அப்படிங்கறத தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் ரைட் ஹேண்ட் ரூலை வச்சு பாக்குறோம் ஒரு முக்கியமான விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூலோ ரைட் ஹேண்ட் ரூலோ நமக்கு எந்த அளவு ஃபோர்ஸ் இருக்குது எந்த அளவு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்குது எந்த அளவு கரண்ட் உருவாகும் அப்படின்னு அதோட அளவை வந்து சொல்ல போறது கிடையாது இது எதை மட்டும் தான் சொல்ல போகுது அப்படின்னா அது எந்தெந்த திசையில இருக்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு எதிர் திசையில இருக்குமா இல்ல எல்லாம் ஒரே திசையில இருக்குமா அப்படிங்கறத சொல்றதுக்கு தான் இந்த ரூல் வந்து நமக்கு பயன்படுது சோ இந்த ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் எங்க நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா எலக்ட்ரிக் மோட்டர்ல ஒரு கண்டக்டர்ல ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகுது அப்படிங்கறத பாக்குறதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ண போறோம் ரைட் ஹேண்ட் ரூல் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு ஜெனரேட்டர்ல கரண்ட் எப்படி எந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு ரைட் ஹேண்ட் ரூல் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா யூஸ் பண்றோம் சோ இது எப்படி சார் நான் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல் அப்படிங்கறத சுருக்கி எழுதினீங்கன்னா FRHR அப்படின்னு வரும் சோ இந்த இதுல வந்து ரெண்டு ஆர் வருது ஜெனரேட்டர்ல எனக்கு ரெண்டு ஆர் வருது சோ ரைட் ஹேண்ட் ரூல் ஃபார் ஜெனரேட்டர் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் எழுதுனீங்க அப்படின்னா FLHR அப்படின்னு சொல்லி வரும் இதுல ஒரே ஒரு ஆர் தான் வருது மோட்டர்லயும் ஒரே ஒரு ஆர் தான் வரும்
சோ இத வச்சு நீங்க ஈஸியா, ஏன்னா நம்ம இத புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். திடீர்னு ஏதோ ஒரு இடத்துல ஒரு இன்டர்வியூல எங்கயோ கேக்குறாங்க அப்படின்னா நமக்கு ஒரு பதட்டம் வரும், அந்த டைட்ல யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நீங்க இந்த ட்ரிக்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் பாப்போம். லெஃப்ட் ஹேண்ட் ரூல் வந்து என்ன யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கண்டக்டர் இருக்குது, அந்த கண்டக்டர்ல கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது. இந்த கண்டக்டரை நான் கொண்டு போய் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட், ஒரு காந்தம் இருக்குது, அந்த காந்தத்தை சுற்றி வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும். நான் இந்த கரண்ட் கேரியிங் கண்டக்டரை கொண்டு போய் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல வச்சேன்னா, அந்த கண்டக்டர் மேல ஒரு விசை வந்து இருக்கும், ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், ஒரு கண்டக்டர்ல கரண்ட் போச்சு அப்படின்னா அதுல அதை சுத்தி எனக்கு ஃபிளக்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருந்துச்சு அப்படின்னா அதுலயும் ஒரு ஃபிளக்ஸ் இருக்கும். ஸோ கரண்ட் கேரியிங் கண்டக்டரை நான் கொண்டு போய் வைக்கிறப்ப இதுல இருக்க ஃபிளக்ஸும் அதுல இருக்க ஃபிளக்ஸும் ஒன்னு ஒன்னு எதிர்கொள்ளும். அப்ப உங்களுக்கு எப்பவுமே தெரியும் இல்லையா, ஒரு ரெண்டு காந்தத்தை பக்கத்துல பக்கத்துல கொண்டு போனோம்னா ஒன்னு ஈர்க்கும் இல்ல வளர்க்கும், ஏதோ ஒரு ஃபோர்ஸ் வந்து அங்க இருக்கும் இல்லையா, அதுதான் சொல்றாங்க. ஸோ இப்ப எனக்கு என்ன இருக்குன்னா, ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. இப்ப இது மூணும், கரண்டோட டைரக்ஷன், மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் நமக்கு ஏற்கனவே தெரியும். இப்படி இருந்துச்சுன்னா ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல இருக்கும் அப்படிங்கறதுதான் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் வந்து சொல்லுது. ஓகேவா? அதாவது இப்ப மிடில் ஃபிங்கர் வந்து நம்ம கையில இருக்க மூணு விரலையும் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா பெர்பெண்டிகுலரா வச்சுக்கணும். பெர்பெண்டிகுலரா வைக்கும் போது நம்மளோட நடுவிரல் வந்து இடது கையோட நடுவிரல் வந்து கரண்டோட திசையை குறிச்சிச்சு அப்படின்னா, ஃபோர் ஃபிங்கர் ஆள்காட்டி விரல் வந்து காந்த புலனோட திசையை சொல்லிச்சு அப்படின்னா, நம்மளோட பெருவிரல் வந்து எதை இண்டிகேட் பண்ணும் அப்படின்னா அந்த கண்டக்டர் எந்த திசையில மூவ் ஆகும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லணும். ஸோ இப்போ உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும், உங்களுக்கு கரண்டோட டைரக்ஷனும் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனும் தெரிஞ்சு கண்டக்டர் எந்த திசையில மூவ் ஆகும் அப்படிங்கிறது தெரியணும் அப்படின்னா, அப்போ நீங்க லெஃப்ட் ஹேண்ட் ரூல யூஸ் பண்ணணும். என்ன சார் மூணு ஃபிங்கர் வந்து பெர்பெண்டிகுலரா வைக்கணுங்கிறீங்க எனக்கு புரியல அப்படின்னா, இந்த டயக்ராம பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த டயக்ராம்ல இருக்க மாதிரி உங்க இடது கையில மூணு விரலையும் வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ இதுல உங்களோட ஆள்காட்டி விரல் இருக்குது இல்லையா, இது வந்து என்ன ஆகுதுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனை காட்டுற மாதிரி வைக்கணும். இந்த நடுவிரல் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கரண்டோட டைரக்ஷனை குறிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, நம்மளோட பெருவிரல் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கண்டக்டர் எந்த திசையில மூவ் பண்ணும் அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எந்த சைடு போகுதோ அந்த சைடு பார்த்து நம்ம ஆள்காட்டி விரலை திருப்பிக்கணும். கரண்ட் எந்த டைரக்ஷன்ல போகுதோ அந்த டைரக்ஷன்ல வந்து நீங்க உங்களோட நடுவிரலை திருப்பிக்கிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க பெருவிரல் எந்த திசையை நோக்கி இருக்குதோ அந்த திசையில தான் கண்டக்டர் மூவ் ஆகும் அப்படிங்கிறது. இது இப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, இத வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா யூனிட் த்ரீல மோட்டரோட ஒர்க்கிங் பாக்குறப்ப தெளிவா பாத்துக்கிறோம். ரெண்டாவது முக்கியமான விஷயம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லெப்ட் ஹேண்ட் ரூலும் சரி ரைட் ஹேண்ட் ரூலும் சரி அந்தந்த விரல் வந்து அந்தந்த பாராமீட்டரை தான் காட்டும். இப்போ ஆள்காட்டி விரல் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட்னா லெப்ட் ஹேண்ட் ரூல்லே அது இதான் காட்டும், ரைட் ஹேண்ட் ரூல்லே அதைதான் காட்டும். அப்ப ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா அதை பார்க்கலாம் வாங்க. ரைட் ஹேண்ட் ரூல்ல வந்து உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா கரண்டோட டைரக்ஷனா காட்டும். லெஃப்ட் ஹேண்ட் ரூல் வந்து என்ன பண்ணும்னா ஃபோர்ஸோட டைரக்ஷனை காட்டும். ரைட் ஹேண்ட் ரூல் வந்து கரண்டோட டைரக்ஷனை காட்டும். அதாவது ஒரு கண்டக்டர் இருக்குது, அந்த கண்டக்டரை வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல நான் மூவ் பண்றேன் அப்படின்னா, ஏதோ ஒரு டைரக்ஷன்ல மூவ் பண்றேன் அப்படின்னா, அப்போ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல ஒரு கரண்ட் இன்டியூஸ் ஆகுது. ஸோ இங்க நான் கண்டக்டரோட மூவ்மெண்ட் டைரக்ஷனும் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனும் எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை வச்சு கரண்ட் எந்த டைரக்ஷன்ல இன்டியூஸ் ஆகுது அப்படிங்கறத நான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதுல என்ன ஆகுது அப்படின்னா தம்பு வந்து ஏற்கனவே அதுல வந்து கண்டக்டர்ல இருக்க ஃபோர்ஸ்ன்னு நம்ம சொல்லியிருந்தோம், இங்க பெருவிரல் வந்து எதை சொல்லுது அப்படின்னா கண்டக்டர் மூவ் ஆகுற திசையை வந்து குறிக்குது. அதுல விசை, இதுல திசை. ஃபோர் ஃபிங்கர் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அதுலயும் மேக்னெட்டிக் ஃபீல்டோட திசையை காட்டுது, இதுலயும் மேக்னெட்டிக் ஃபீல்டோட திசையை காட்டுது. அதுல மிடில் ஃபிங்கர் எதை காட்டுச்சு அப்படின்னா கரண்ட் ஃப்ளோ ஆகுற டைரக்ஷனை காட்டுச்சு. இதுல மிடில் ஃபிங்கர் என்ன பண்ணுது அப்படின்னா உருவாகிற இன்டியூஸ்டு கரண்டோட திசையை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இது காட்டும். புரியுதா? சோ நீங்க மூணுக்கும் இருக்க பாராமீட்டர் சேம் தான். லெஃப்ட் ஹேண்ட் ரூல் சொல்றப்ப
கடைசியா நீங்க எதை சொல்லணும் அப்படின்னா ஃபோர்ஸ சொல்லணும், அதாவது தம்ப சொல்லணும், பெருவிரல சொல்லணும். ரைட் ஹேண்ட் ரூல சொல்ற கடைசியா நடுவிரல நீங்க சொல்லணும், அதாவது இன்டியூஸ்டு கரண்ட சொல்லணும், அவ்வளவுதான் வித்தியாசம். சோ இது இதே மாதிரிதான் நீங்க ரைட் ஹேண்ட வந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி சொல்லணும்னா, என்னோட பெருவிரல் காட்டுற திசையில வந்து கண்டக்டர் மூவ் ஆச்சு அப்படின்னா, என்னோட ஆள் காட்டி விரல் மேக்னெட்டிக் ஃபீல்டோட திசையை காட்டுச்சுன்னா, என்னோட நடுவிரல் வந்து உருவாகிற கரண்டோட திசையை காட்டும் அப்படின்னு சொல்லணும். ஸோ மூணையும் நம்ம பெர்பெண்டிகுலரா வச்சுக்கணும். நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்றாங்கன்னா, அந்த டைரக்ஷனுக்கு நம்ம ஃபோர் ஃபிங்கரை ஆள் காட்டி விரலை திருப்பிக்கணும். கண்டக்டரை வந்து நான் மேல மூவ் பண்றேன் அப்படின்னா உங்க பெருவிரல் மேல பார்த்து இருக்கணும், இல்ல நான் கண்டக்டரை கீழே மூவ் பண்றேன் அப்படின்னா பெருவிரல் வந்து கீழே இருக்கணும். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த உங்களோட நடுவிரல் வந்து கரண்ட் எந்த திசையில உருவாகும் அப்படிங்கறது. ஓகேவா? இந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்க இப்ப நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது எப்ப உங்களுக்கு தெளிவா புரியும் அப்படின்னா, ரைட் ஹேண்ட் ரூல் வந்து ஜெனரேட்டரோட ஒர்க்கிங் வந்து நம்ம செகண்ட் யூனிட்ல பார்ப்போம், அப்ப உங்களுக்கு தெளிவா புரியும். ஓகேவா? ஸோ இதுல நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லென்ஸ்லா பார்த்திருக்கோம், ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல், லெஃப்ட் ஹேண்ட் ரூல் பார்த்திருக்கோம். ஸோ இத ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, இன்னும் நம்ம அடுத்த நாலு யூனிட்ல வந்து, இப்ப இத வெறும் ரூலா பார்த்துருப்பீங்க, அடுத்த நாலு யூனிட் நீங்க படிக்கிறப்ப இத நிறைய இடத்துல அப்ளை பண்ணுவீங்க, அப்ப மறுபடியும் இதை நீங்க ரீகால் பண்ற யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. தேங்க்யூ.